வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு உங்களுக்கு மீண்டும் வரவேற்பது மகிழ்ச்சிங்க இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம வீட்டில் செல்வம் மற்றும் பணம் அதிகரி செய்கிறதுக்கு நிறைய டிப்ஸ்கள் நம்ம கொடுத்துருப்போம் நிறைய நிறைய விஷயங்கள் நம்மளுடைய குழு வந்து நிறைய விஷயங்கள் தேடி படிச்சு நிறைய விஷயங்கள் நமக்காக இந்த பதிவில் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படி சில செல்லும் சேர்றதுக்கான ஒரு புதிய எட்டு வகையான பரிகாரங்களில் இந்த பதிவில் நம்ம கொடுக்க போகிறோம் இதுவும் ரொம்பவும் எளிமையான பரிகாரம் தான் நண்பர்களே இதை அனைவருமே செஞ்சலாம் மறக்காமல் இந்த பதிவு பரிகாரங்களை செஞ்சு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கீழே வந்து போஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு வா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இன்ப துண்ணங்கள் நிர்ணயிப்பது வந்து பணம் முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு எதுன்னு பாத்தீங்கன்னா பணம் தான் இல்லையா இப்படிப்பட்ட பணத்தை சேர்க்கறதுக்கு தேடி ஒவ்வொரு மனுஷனும் வாழ்நாள்ல ஒவ்வொரு விதமாக நகர்ந்துட்டு தான் இருக்கு அப்படிப்பட்ட பணத்தை அருளும் லட்சுமி கடாற்றத்தை பெற பெரும் யாகங்களும் பரிகாரங்களெல்லாம் தேவையில்லைங்க நம்ம அன்றாட வாழ்வில் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய சில விஷயங்களை மாற்றிக்கிட்டாவே போதும் லட்சுமி தேவியின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அப்படி சில விஷயங்களை நம்ம சொல்ல போறோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தேய்பிரே வஷ்டமி என்ற ராகு காலத்துல சொர்ண ஆகர்ஷண பைரவரை தீபம் ஏற்றி வெளிப்பட்டு வாங்க கண்டிப்பா செல்வ வளம் பெருப்புங்க இது வந்து நிதர்சனமான உண்மை இதை அன்பர்களே இதை நானும் ஃபாலோ செஞ்சுருக்கேன் நிறைய நண்பர்களும் ஃபாலோ செஞ்சு நல்ல பலன்கள் கண்டிப்பா கிடைச்சிருக்கேன் நண்பர்களே இதை மறக்காம செய்யுங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் அருகில் இருக்க லட்சுமி தேவி சன்னதிக்கு இருக்கும் கோயிலுக்கு சென்று மல்லிப்பூ மற்றும் வில்வ இலைகளால் திருமகளை அர்ச்சைத்து வணங்கினால் லட்சுமி கடாட்சம் நிச்சயம் உண்டாகும் என்பது நிதர்சனமான உண்மை என்பர்களே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஒரு கோயிலில் லட்சுமி தேவி இருப்பாங்க இல்லையா அந்த கோவில தேர்ந்தெடுத்து வெள்ளிக்கிழமை மறக்காம போயிட்டு மல்லிப்பூ சாத்தி வழிபட்டு வாங்க உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும் காலையில் எழுந்திருச்சுமே முதல் முதல்ல அவரவர் உள்ளங்கையே நீங்க பார்க்கணும் இதை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஆனால் ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா உள்ளங்கையில தான் திருமகள் வாழ்கின்றாள் திருமகளின் தான் கடுமையாக உழைச்சா செல்வம் சிறம் என்பதே இதன் பொருள் அதனால் ஒரு ஐதீகம் என்னன்னா நம்ம காலங்காத்தாலையுமே வந்து அந்த கையை பார்க்கும் போது திருமகளை நம்ம பார்ப்போம் அப்படின்ற ஒரு இது இருக்கும் இப்படி இது ஒரு வேளை நீங்க மறக்க இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணுங்க வீட்டில் வந்து காலையில் இந்த பூஜை கண் விழிக்கிற நேரத்தில் உங்கள் பெட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவியோடைய ஃபோட்டோஸ் தெரிகிற மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் ஆனால் வீட்டுடைய பெட்ரூமில் வந்து அதை விற்கிறது வந்து சரிப்பட்டு வராதுன்றதுனால நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது ரொம்பவும் சிறப்பான விஷயம் நீங்கள் இப்படியும் பண்ணலாம் உங்களுக்கு என்னென்னா காலையிலே நீங்கள் விழிக்கும் போது லக்ஷ்மி தேவியை பார்க்கணுங்க அதுதான் நம்மளுடைய மு முக்கியமான ஒரு கோரிக்கை சரிங்களா சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வீட்ல எப்பொழுதுமே ஒரு தீப ஒளி எரிஞ்சுகிட்டே இருக்கணுங்க அப்படி இருந்தா அந்த வீட்டுக்கு செல்வமே குறை இருக்காதுங்க தீப ஒளி யானை பூரண கும்பம் பத்மாமதி தாயார் அமர்ந்திருக்கும் செந்தாமரை ஆகியவை இருக்கும் இடத்தில் செல்வத்திற்கு குறைவே இருக்காதுங்க அதனால தான் சில பேர் வீட்டில் யானை சிலைகள்லாம் எடுத்து வாங்கி வச்சிருப்பாங்க அதுக்கு காரணம் இதுதான் சில பேர் வீட்டில் பூரண கும்பம்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜையாரில் வச்சுருப்பாங்க பத்மாவதி தாயார் வந்து நிறைய பேர் வீட்டில் இருக்காது அப்படி இல்லைனா நீங்கள் பத்மாவதி தாயார் படங்களை வாங்கி வைப்பது வந்து பார்த்தீங்கன்னா பத்மாவதியார் தாயார் அமர்ந்திருக்கும் செந்தாமரை அவங்க அப்போ இந்த மாதிரி ஃபோட்டோ தான் நீங்கள் வாங்கி வைக்கணும் சரிங்களா அப்படி வச்சிங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக செல்வத்திற்கு குறையே இருக்காது நண்பர்களே அடுத்து வீட்டில் குபேரனின் படுத்த தனியா வைக்காம லட்சுமி குபேரர் படத்தை வைத்து பூஜிக்க வேண்டும் நண்பர்களே சில பேர் வீட்டில் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தனியா இருக்க குபேரர் சிலையை வைக்கிறீங்க அந்த மாதிரி வைக்காம லட்சுமியும் குபேரரும் சேர்ந்து இருக்க மாதிரி போட்டோஸை வச்சு வழிபடுங்க அது மிகவும் நல்லது குபேரரை வணங்கும் முன் மகாலட்சுமி தாங்க வணங்கிட்டோம் அதுக்கப்புறம் செஞ்சாதான் செல்வம் நிலைச்சிருக்கும் நீங்க குபேரரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் லட்சுமியை வணங்கவே கூடாது இது வந்து மிகவும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டிய விஷயம் முதல்ல குபேரரை வணங்கிட்டு லட்சுமி வணங்கக்கூடாதுங்க முதல்ல லக்ஷ்மி தான் குபேரரை வணங்கணும் அடுத்தது செல்வம் வளம் பெருக தினம் மகாலட்சுமி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜபிச்சு வந்தாவே போதுங்க மகாலட்சுமியோட அருள் உங்க கூடவே இருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் உங்க வீட்டில் கண்டிப்பாக நிலைச்சிருக்கும் அந்த மகாலட்சுமி மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் ஓகேங்களா மகாலட்சுமி மகாலட்சுமி ஏகி ஏகி சர்வ சௌபாகியமே தேகி ஸ்வாகா அவ்வளோதாங்க இப்படி ஒரு எளிமையான மந்திரத்தை தான் நீங்க நூத்தி எட்டு முறை ஜபிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா மகாலட்சுமியோட அருள் கண்டிப்பா உங்களுக்கு அதிகமாகிட்டே இருக்கும் அதுக்கு அடுத்த பதிவில் என்னன்னா தினமும் அடுத்த டிப்ஸ் கடைசி டிப்ஸ் இதுதாங்க தினமும் காலையில குளிச்சு முடிச்சதும் வீட்டு பூஜை அறையில விளக்க நெய் விட்டு ஏற்றுங்க சரிங்களா வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் போடுங்க பூஜை அறையில கிழக்கு நோக்கி அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்துங்க நூத்தி எட்டு முறை மகாலட்சுமி மந்திரத்தை தியானித்து வாங்க இது போதும் நண்பர்களே இந்த எளிய பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தாவே போதும் உங்கள் வாட்கையில் செல்வத்துக்கு குறையே இருக்காது பணம் எங்கிருந்துதான் வரும் என்று தெரியாது உங்களை நோக்கி பணம் வந்து கொண்டே இருக்கும் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை இது போன்ற எக்கச்சக்கமான விஷயங்கள் சில அரிதான தகவல்கள் அடுத்தடுத்து பதிவில் நம்ம தொடர்ந்து சொல்ல போகிறோம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை எல்லாருக்குமே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே அடுத்த பதிவில் வேறொரு விஷயத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்